பிரிக்ஸ் அமைப்பில் உள்ள உறுப்பு நாடுகளில் பரஸ்பர இறையாண்மை மற்றும் ஒருமைப்பாட்டிற்கு மதிப்பளிக்க வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தலைமையில் பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் பங்கேற்ற கூட்டம் புதுதில்லியில் காணொலி காட்சி மூலம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளில் ஒத்துழைப்பது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது இக்கூட்டத்தில் பேசிய அமைச்சர் ஜெய்சங்கர் பிரிக்ஸ் அமைப்பை வழிநடத்தும் கொள்கைகள் சீராக இருந்து வருவதாகவும் அனைவரையும் உள்ளடக்கிய சமமான பன்னாட்டு பிரதிநிதித்துவ அமைப்பை உருவாக்க பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் முயற்சி மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார் இதில் கலந்து கொண்டு பேசிய சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கி கொரோனா தொற்றின் இரண்டாவது அலையால் இந்தியாவில் ஏற்பட்டுள்ள பாதிப்பிற்கு கவலை தெரிவிப்பதாகவும் இந்த சோதனையான காலகட்டத்தில் இந்தியாவிற்கு உறுதுணையாக சீனா நிற்பதாகவும் தெரிவித்தார் அரசியல் மற்றும் பாதுகாப்பு அம்சங்களில் பிரிக்ஸ் நாடுகளின் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் வலியுறுத்தினார்